ओम शांति। गॉड्स मैसेज, कडवलिंग महावाक्यम। நீங்கள் திருஷ்டியை பெற விரும்புகின்றீர்கள், எனவே பாப் தாதாவே எப்போதும் உங்கள் திருஷ்டியில் வைத்திருக்கவும். திருஷ்டியை அப்படியே எடுத்துக்கொள்ளாதீர்கள். திருஷ்டியை எடுத்துக்கொள்வது என்றால் உங்கள் திருஷ்டியில் தந்தையை மூழ்க சேவிக்க வேண்டும். You want to receive drishti, and so always keep Bap Dada in your drishti. Do not take drishti just like that. To take drishti means to merge the father in your drishti. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், நீங்கள் மற்ற ஆத்மாக்களுடன் தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் உங்களின் பார்வை அவர்களின் விசேஷத்தன்மை மீது விழ வேண்டும். அவர்களின் விசேஷத்தன்மையை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அவர்களை ஏதாவது செய்ய வைக்க முடியும். மேலும் அவர்களிடமிருந்து நன்மையும் அடைய முடியும். உதாரணமாக, பாபாவால் நம்பிக்கையற்றவர்களிடம் நம்பிக்கையை உருவாக்க முடியும். யாராக இருந்தாலும் அல்லது அவர் எப்படிப்பட்டவர் என்பது முக்கியமல்ல. நீங்கள் அந்த ஆத்மாவை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு கருவியாக ஆக்க வேண்டும். இதுதான் சங்கம யுக பிராமணர்களின் விசேஷமாகும். ஒரு அணிகலன் செய்பவரின் பார்வை தொடர்ந்து வைரங்களின் மேல் விழுகின்றது. நீங்களும் அணிகலன் செய்பவராவீர்கள். எனவே உங்களின் பார்வை வைரங்கள் மீது விழ வேண்டும், கற்கள் மீது அல்ல. சங்கம யுகம் என்பது வைர யுகமாகும். உங்களின் பாகம் வைரத்திற்கு சமமான ஹீரோ பாகம், மற்றும் யுகமோ வைர யுகம். எனவே நீங்கள் வைரத்தை பார்க்க வேண்டும். பின்னர் உங்களின் ஸ்திதி என்னவாகும்? உங்களின் ஸ்திதியானது சதா அனைவருக்கும் சுப விருப்பங்களின் கிரணங்களை பரப்பக்கூடியதாக ஆகும். தற்போது இந்த ஒரு விஷயத்திற்கு கவனம் அளியுங்கள். நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தபோது, நடை பழகும்போது உங்களுக்கு கடினமாக இருக்கும். எதற்கும் கடினமாக உழைப்பது என்பது குழந்தைத்தனமானது. இப்போது உங்களது உழைப்பு முடிவுக்கு வர வேண்டும். அனைத்தும் சகஜம் ஆக வேண்டும். நீங்கள் ஏதாவது செய்வதற்கு கடினமாக உணர்ந்தால் பாபாவை அங்கேயே உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள். சுயம் நீங்களே சுமையை சுமக்கும்போதுதான் அதனை கடினமாக உணர்கின்றீர்கள். அதை பாபாவிடம் கொடுத்து விடுங்கள். அவர் உங்களின் சுமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொள்வார். God's sweet version. Sweet child, whenever you come into contact with
other souls, your vision should fall on their speciality. By recognizing their speciality, you become able to have them do something and also take benefit from them. For instance, Baba is able to create hope in those who feel hopeless. No matter who someone is or what someone is like, you have to make that soul an instrument for a particular task. This is the speciality of you confluence-aged Brahmins. A jeweler's vision constantly falls on diamonds. You too are jewelers. Therefore, your vision should not be drawn towards stones but diamonds. The confluence age is the diamond age. Your part is the hero part, that is diamond part, and the age is the diamond age. And so you should see the diamond. What will your stage then become? Your stage will be of one who constantly spreads rays of good wishes over everyone. At present, you should pay special attention to this aspect. When you are just a baby and learning to walk, you find it difficult. To have to labor over anything is babyish. Now, all your laboring should come to an end and everything should be easy. When you find something hard to do, keep Baba with you there. It is when you are carrying some burden on your own that you find it is difficult. Give it to the Father and He will take away all your burden. ஸ்ரீமத் மூலமாக மனவழி மற்றும் மக்கள் வழியின் கலப்படத்தை முடிக்கும் உண்மையான சுய கல்யாணி ஆகுக. May you be a true benefactor of yourself by following Srimad and stop following the dictates of yourself and the dictates of others. யார் எங்கும் கவரப்படாமல் இருக்கிறாரோ அவரே சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும்.
only those who are not attracted anywhere else can be constantly cheerful.